ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலும் இந்த ஜூலை மாதத்திலும் இந்த மாதத்திற்கான இனிவரு நாட்கான ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிப்போம். இது ஒரு ஆசீர்வாத வார்த்தையாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால, வாக்குத்த வார்த்தையாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த வேளையில் நீங்கள் யாவரும் எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ஒரு பாடலை பாடி, இயேசுவின் நாமத்தை குறித்து ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். யாவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக கொஞ்ச நேரம் எங்களோடு இந்த வார்த்தையோடு இணைந்திருங்க. ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். எல்லாரும் பாடுவோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதித்தோம். இந்த வேளையிலும் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக அப்போஸ்தலருடைய புத்தகம் 3வது அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை வாசித்து இந்த மாதத்திற்கான இனிவரும் நாட்களுக்கான ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் கரண் கொண்டது, அவன் குதித்து எழுந்து நடந்தான் இயேசுவின் நாமத்தினால. இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரிந்த சம்பவம். அந்த அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஊழிய நாட்களுக்கு பின்பதாக ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பின்பதாக அவருடைய ஊழியத்தை, அவருடைய கிருபையின் ஊழியங்களை அப்போஸ்தலாகிய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் செய்தார்கள். அந்த தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் அந்த எருசலேமில் உள்ள தேவ ஆலயத்துக்கு ஜெபத்திற்காக செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற வேளையில் ஆலயத்துக்கு வெளியில் அந்த போகிற வழியில் போகிற வாசலில் ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான். அவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் உடவனாக, நடக்க இயலாதவனாக, வாழ்க்கை முடக்கப்பட்டவனாக, கால்கள் முடக்கப்பட்டவனாக, பிறருடைய உதவியை நம்பியே வாழ்க்கையை அமைத்து கொண்டவனாக உட்கார்ந்திருக்கிறான். தினந்தோறும் அவனை அவனுடைய பெற்றோர்கள் கொண்டு அவனை வைப்பாங்க. எதற்காக? அந்த ஆலயத்துக்கு ஆண்டவரை பொழுது கொண்டு வருகிறவர்கள் அவனுக்கு சில பணத்தை கொடுப்பார்கள், இலவச பொருட்களை கொடுப்பார்கள். அவைகளை நம்பியே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படியாக அவனுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டது. அவனும் நினைத்தான், இப்படித்தான் இந்த ஆலயத்தினுடைய வாசலிலே என்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும், இப்படியாக பிறரை நம்பியே என் வாழ்க்கை நிறைவு பெறும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பான என்னுடைய உடன்பிறப்புகளே, எனக்கு அன்பான இந்திய தேசத்தினுடைய சகோதர சகோதரிகளே,
நீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேளையில ஆண்டவர் உங்களை தொடுவாராக இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக இயேசுவின் நாமத்தினால. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அருமையான அந்த சகோதரனை போல, அந்த அப்போஸ்தலனாகிய புத்தகத்துல 3வது அதிகாரத்துல அந்த ஆலயத்து வாசலில் பிறரை எதிர்பார்த்து வாழ்க்கை முடக்கப்பட்டவனாக, கால்கள் முடக்கப்பட்டவனாக, பிறரை நம்பியே வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தவனாக உட்கார்ந்திருக்கிற சகோதரன் போல, இந்த வேளையில இந்த லாக்டவுன் பிரியல, இந்த பயங்கரமான விஷ காய்ச்சலினால எல்லாம் முடக்கப்பட்ட நிலையில நாம் எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம். அப்படி யாராவது வாழ்க்கையில வேதனைகளோடு இனி என்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் நடக்குமா என்று நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால், இயேசுவின் நாமம் எப்படி அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலம் அந்த வல்லமையாக வெளிப்பட்டதோ, இந்த வேளையில இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது இயேசுவின் நாமத்தினால, இந்த மாதத்துல விசேஷமாக ஜூலை மாதத்துல இனி ஒரு நாட்களில உடக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில ஒளி பிரகாசிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அருமையாக அவன் சொல்றான், பேதுரு சொல்றான், அந்த முடக்கப்பட்ட நிலையில இருக்கிற அந்த சகோதரனை பார்த்து சொல்றான், நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் என்கிட்ட இல்லை, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் என்கிட்ட உள்ளத, எங்களிடம் உள்ளத, இப்பொழுது இந்த தேவ வார்த்தையில் உள்ளத, ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில தானமாக கொடுத்ததை, இலவசமாக கொடுத்த அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, தெய்வீக வல்லமையை, நீ எந்த நிலையில இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் இயேசுவின் நாமத்தினால. அவன் நினைச்சா இவங்களுக்கு ஏதாவது எனக்கு அவங்க இலவசமா கொடுப்பாங்க, சாப்பாடை கொடுப்பாங்க, இல்லை பொருளை கொடுப்பாங்க, இல்லை பணத்தை கொடுப்பாங்க நினைச்சான். அவன் அதை அதுக்கு எல்லாம் மேற்பட்டதாக இந்த உலகத்தால கொடுக்க முடியாத ஆண்டவுடைய வார்த்தையை கொடுக்கிறான் இயேசுவின் நாமத்தான். வெள்ளியும் என்கிட்ட இல்லை, பொண்ணும் இல்லை, ஜூலை மாதத்துல இனி ஒரு நாட்களில நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால, இந்த வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்களால, இந்த வேதாகமத்தில் உள்ள வசனங்களால, ஆண்டவர் நமக்காக எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களால, இந்த கல்வாரி சிலுவையில நமக்காக கொடுக்கப்பட்ட இலவசமான ஆசீர்வாதங்களால எழுந்து நட இயேசுவின் நாமத்தினால் தூக்கிவிட்டான். வெள்ளியும் பொன்னும் செய்ய முடியாததை, உலகத்தால செய்ய முடியாத கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை இந்த இயேசுவின் நாமம் என்கிற வார்த்தை அன்று கொடுத்தவையா, எழுந்து நடந்தான், குதித்தான், அதன் மூலமாக ஆண்டவுடைய அற்புதங்களையும் அதிசயங்களும் அநேகர் கண்டு கொண்டார்கள். அதுவரை நடக்காத அந்த அற்புதம் ஆலயத்தின் வெளியில நடந்ததையா இயேசுவின் நாமத்தினால. இன்று எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற வாக்குத்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினால, அவருடைய வார்த்தையினால எந்த நிலையில இருந்தாலும் எழுந்து நட இயேசுவின் நாமத்தினால. எந்த நிலையில நீங்க முடக்கப்பட்டு இருந்தாலும், எந்த நிலையில நீங்க அடக்கப்பட்டு இருந்தாலும், எந்த நிலையில நீங்கள் ஒன்றுமில்லாமல் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை முடியும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தாலும், இன்று வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, இன்று வேத வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது, அப்படி வாக்குத்தம் உங்களுக்காகவே சொல்லப்படுகிறது, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய முடக்கங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளில நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறது, வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இந்த வைரஸ் காய்ச்சலினால முடக்கப்பட்டு இருக்கிறது. இன்று நம்முடைய இல்லங்கள் ஆலயமாக மாறிவிட்டது இயேசுவின் நாமத்தினால. எங்கெல்லாம் நம் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோமோ அவைகளெல்லாம் ஆண்டவருடைய ஆலயங்களாக மாறிவிட்டது இயேசுவின் நாமத்தினால. இன்று நீங்கள் எங்கெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுறீங்களோ, எங்கெல்லாம் விசுவாச அறிக்கைகளை செய்கிறீங்களோ, அவைகள் ஆலயமாக மாறிவிட்டது இயேசுவின் நாமத்தினால. அந்த இடங்களில இன்று இப்பொழுது அற்புதம் நடக்கப் போகிறது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட, இதே வார்த்தையை வெளிப்படுத்துதல்ல ஒரு வார்த்தையை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 19:13 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் என்பது
தேவனுடைய வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமம் என்பது ஆண்டவர் நமக்காக எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் இயேசுவின் நாமத்தில் சொல்லப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு நான் தருவேன். வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. அதை இந்த நாளில் பயன்படுத்துவோம். இந்த மாதத்தில் பயன்படுத்துவோம். ஜூலை மாதத்தை இயேசுவின் நாமத்தை நாம் ஆசீர்வதிப்போம். இயேசுவின் நாமத்தினால நான் எழுந்து நான் நடக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் எழுந்து பிரகாசிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் ஆண்டவருக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அநேகருக்கு செய்ய போகிறேன்னு சொல்லி நாம் இன்று ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். அன்று பேதுருவால இயேசுவின் நாமம் பகிமைப்பட்டது. அன்று அந்த தேவ ஆலயத்தில் பகிமைப்பட்டது, வெளியில் மகிமைப்பட்டது. இன்று அந்த பேதுருவாக நாம் ஏன் மாறக்கூடாது இயேசுவின் நாமத்தினால? அந்த பேதுருவாக நம்முடைய குடும்பம் ஏன் மாறக்கூடாது இயேசுவின் நாமத்தினால? அதே பேதுரு சொன்ன இயேசுவின் நாமத்தை இப்போ எல்லாரும் சொல்லுவோமா? இப்போ எல்லாரும் என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, அதே பேதுருவை போல நாம் ஏன் இயேசுவுக்காக அற்புதங்களை செய்யக்கூடாது இயேசுவின் நாம? இந்த முடக்கப்பட்ட நிலையில் ஷடோன் புரியல. ஜூலை மாதத்தில் ஆண்டவர் நம் மூலமாக அவருடைய வார்த்தைகளை அநேக கேட்கும்படி செய்வாராக. நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை சொல்லுகிற எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சிகளை உங்களால் முடிந்தவரை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். பெரும்ப ஜப ஊழியங்களுடைய இந்த காணொலி காட்சிகளை அநேகருக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் இணைந்து சொல்வோமா? அருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடன்பிறப்புகளே, என்னுடைய அருமையான விசுவாசிகளே, அருமையான போதக பிதாக்களே, நம்முடைய இந்தியா தேசத்தில் உள்ள எல்லா சகோதர எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட்ட இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வார்த்தையின் மூலமாக அநேகருக்கு ஆண்டவர் மாதத்துல அற்புதங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். லட்சம் பண்ணுமா? எங்கள் இயேசுக்கு நல்ல பிதாவே, ஆண்டவரே எழுதியுள்ள உங்களுடைய நாமத்தை குறித்து உங்களுடைய வார்த்தைகளை தியானித்தோம். ஆசீர்வாதமாக இருப்பதாக கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள் எந்த நிலையில முடக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஜப வேளையில, இந்த வார்த்தையின் வேளையில, உங்களுடைய வார்த்தையினால இயேசுவின் நாமத்தினால தட்டைகள் உடைவதாக, கோணலானவைகள் செம்மையாவதாக. இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட்ட இந்த மாதத்தில் ஜூலை மாதம் இனிவருகிற நாட்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே, எல்லாம் முடக்கப்பட்டாலும் உம்முடைய நாமம் ஒருபொழுதும் யாரால் முடக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில் அற்புதங்கள் நடப்பதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, கவலைகள் மாறுவதாக, கண்ணீர்கள் மாறுவதாக, எல்லாவற்றிலும் உடைய வார்த்தை பிள்ளைகளை ஆட்டுவதாக, தேற்றுவதாக. இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவுடைய நாமத்தினாலே நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இது அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்கள். பேரின்ப ஜப புளிய நிகழ்ச்சிகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் மூலமாக, உங்கள் மூலமாக ஆண்டவுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரகாசிப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துயரமா அது தண்ணீர் பட்ட ஒரு பூஞ்சலமா.